ஓகே கைஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்களா கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டாலையும் உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா ஸோ வணக்க நண்பா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்மளுடைய மொபைல்லையோ அப்படி இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்களுடைய மொபைல்லையோ ஏதான ஒரு பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியாமல் போயிட்டா அதை எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஏதானே ஒரு பேட்டர்ன் லாக் போடுறீங்க அது வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு மறந்து போயிடுது இல்லைன்னா அடுத்த நாளை கூட மறந்து போயிடுது அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி டெலீட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களேன்னா அந்த மாதிரி எதுவுமே டெலீட் ஆகாது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எப்படி நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லாமே எரேஸ் ஆயிடுது அந்த மாதிரி எதுவுமே எரேஸ் ஆகாமல் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நான் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களெல்லாம் என்ன நினச்சின்னு இருப்பாங்கன்னா இந்த வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணி நம்மளுடைய மொபைலை ரீசெட் அடித்தா அந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரீசெட் அடித்தா நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய எல்லாமே டெலீட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது இல்லை இப்போ பண்ண போகிறதே வேறு மாதிரி ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பேட்டர்ன் லாக் மறந்து போனாலையும் பின் லாக் மறந்து போனாலையும் அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து ஒர்க் ஆகாமல் போனாலையும் அந்த மாதிரி எல்லா லாக்குமே நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது சூர்யா டெக் சேனல் நான் உங்கள் சூர்யா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு மறந்து போயிட்டால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லேப்டாப் வேணும் அப்படி இல்லைனா யாருக்கிட்டே நான் வாங்கிக்கோங்க எல்லாருக்கிட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்களன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களன்னா இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று வேணும் ஸோ இதையும் ரெடி பண்ணிக்கோங்க இந்த கேபிளை வந்து இந்த மாதிரி உங்களுடைய மொபைலோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணால் டைரெக்டாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஒண்டர் சேர் டிஆர் ஃபோன் ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ண போகிறோம் இதில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின் பேட்டர்ன் பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி எல்லா லாக்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டேட்டா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா எதுவுமே டெலீட் பண்ணாமல் நம்ம பாஸ்வேர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மொபைல் வச்சுன்னு இருந்தாலுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியோட பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிராண்டில் வந்து உங்கள் மொபைல் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் படித்து பாருங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்களன்னா முக்கியமானது கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கீழே இருக்கக்கூடிய டவுன்லோடை கிளிக் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணாலும் சரி அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 MB தான் இருக்கும் ஸோ இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம் 1 GB இருக்கும் என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் வந்து நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் டவுன்லோட் ஆன உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களானா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதுக்கு பின்னாடி உங்களுடைய க்ரோம் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகலைன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ அப்படி இல்லைனா லேப்டாப்லேயோ வந்து டெஸ்க்டாப்பில் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஒண்டர் சேர் டிஆர் ஃபோன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் இதில் பாருங்கள் டேட்டா ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய மொபைலில் எதனால் டேட்டா தெரியாமல் எரேஸ் பண்ணிவிட்டால் அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபோன் மேனேஜர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எதனால் டெலீட் பண்ணிட்டப்போ அதை கூட ரெக்கவரி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சிஸ்டம் ரிப்பேர் ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோன் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க இதை பற்றி நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம் நமக்கு தேவையானது ஸ்டார்டிங்லேயே இருக்குது ஸ்க்ரீன் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்களன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஃபோன் ரிமூவ் பண்ணுறதுனா செகண்டே கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்களன்னா
ஐபோன் ஐடி ரிமூவ் பண்ணுறதுன்னா மூணாவதாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கான பாஸ்வேர்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலையும் லேப்டாப்பையும் இந்த மாதிரி அந்த யூஎஸ்பி கேபிள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி அந்த ஆண்ட்ராய்டு அப்படின்றத வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம், அதாவது அனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த மாதிரி தான் இதெல்லாமே முடிஞ்ச பின்னாடி அன்லாக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்களேன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு லைவாக அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த அன்லாக் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். அப்படி கிளிக் பண்ண உடனே என்னுடைய மொபைல் பார்த்தீங்களான்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. இப்போ பாருங்கள், என்னுடைய பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்து போயிட்டால் நீங்கள் எந்த ஒரு டேட்டா லாஸுமே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது முக்கியமானது, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகாமல் இந்த மாதிரி இமேஜ் வந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலை வந்து அந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஆண்ட் ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்களன்னா உங்களுடைய டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். ஆனாலுமே நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிடும். எனக்கு வந்து டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு அதையும் பாருங்கள். எனக்கு வந்து அந்த மாதிரி மானா, எனக்கு வந்து டேட்டா எதுவுமே லாஸ் ஆகாமல் பாஸ்வேர்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களேன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேரோட டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணால் 100% கன்ஃபார்மாக ரிமூவ் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேரோட பேர் பார்த்தீங்களன்னா ஒண்டர் சார் டியர் ஃபோன். இந்த சாஃப்ட்வேர் டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் இருக்குது. ஓகே நண்பா, அந்த வீடியோ வந்து எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ண தெரியாமல் கடையிலேருந்து போய் கொடுத்தா அவங்க வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, பாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.